அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஸ்பெஷலான ஈத் மற்றும் இஃப்தாருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஜாலர் ரோல் முர்த்தப்பா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஜாலருக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததான் உப்பு தேவையான அளவு, சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன், அடுத்ததான் ஒரு கப் கோகோனட் மில்க். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட்டர் வச்சு யூஸ் பண்ணி கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. அந்த சோம்பு இது இருந்தால் கூட உங்களுக்கு அதில் ஃபில்டர் ஆகி வந்துடும். அடுத்ததான் தேங்காய் பால், பேலன்ஸ் இருக்க தேங்காய் பாலையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு கப் கோதுமை மாவு, அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவையும் கோகோனட் மில்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இருந்தாலுமே மாவு வந்து உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா விட்டு ஒரு ரவுண்ட் போல் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஜாலருக்கு உள்ள மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆனவுடனே ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு கப்பு ஆனியன், நல்லா பொடிசாக நறுக்கின ஆனியன். இது வந்து நல்லா கொஞ்சம் லீஸான ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா இதாகிடுச்சு, பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக நான் வந்து வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், அப்புறம் பொட்டேட்டோ. இப்போ இது மூணுத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து வெஜிடபிள் ஸ்டஃப் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட வேணாலும் சிக்கன், மட்டன் அல்லது எக் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது காய்கறியெல்லாம் இது கூட ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இந்த காய்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போது இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததான் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொரியண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன். இப்போ இதையும் நல்லா இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது காய்கறி கூட மசாலாலாம் சேர்த்து கிளறியாச்சு. அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து நான் கிரைண்ட் பண்ணும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் கிரைண்ட் பண்ணேன். ஏன்னா நீங்கள் வந்து தக்காளி பேஸ்ட் பண்ணி இந்த காய்கறி கூடலாம் சேர்க்கும்போது உப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த தக்காளி காய்கறியோட மிக்ஸ் ஆகி குக் ஆக ஆரம்பிச்சிடும்.
நான் வந்து ஏற்கனவே காய்கறி வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தேன். ஏன்னா டொமேட்டோ பேஸ்ட்டில் உப்பு சேர்த்ததுனால அதில் நான் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இதிலேயே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து அந்த டொமேட்டோ பேஸ்ட்லாம் சேர்ந்து நல்லா ரெடி ஆகிட்டுரு. இப்போ இந்த காய்கறி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃப், வந்து வெஜிடபிள் ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அடுத்ததான் இப்போது நம்ம ஜாலர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. பேன் வந்து கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா அடுப்பை லோ பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம ட்ரெடிஷ்னல் ஜாலர் கப்பில் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கூட சேர்த்து நம்ம ஜாலர் தோசையை ரெடி பண்ணிடலாம். இந்த ஜாலர் தோசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செகண்ட்லேயே சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இதனால் அதை ரெடி ஆனதுக்கப்புறமா கீ கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப செவக்க விட வேணாம், சீக்கிரமாகவே எடுத்துடலாம். இதை பாருங்கள், ஜாலர் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததான் எல்லா மாவையும் இது பண்ணி தோசை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போது உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 முட்டை அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஜாலர் தோசை சுட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நான் 2 எடுத்துருக்கேன். நீங்கள் 1 எடுத்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ 2 எடுத்துருக்கேன். அது 2 எடுத்துட்டு அது மேலே வந்து நம்ம எக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கோட் பண்ணி விட்டுக்கலாம். எக் வந்து அதில் கோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெஜிடபிள், அதை உள்ள பண்ணி நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ரோல் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ஜாலர் தோசையும் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பேன் நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரோல், அதை இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரோல் இதில் வச்சதுக்கப்புறமா நம்ம எக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த ரோல் மேலேயும் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எக் நல்லா அது மேலே கோட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் இல்லைன்னா கீ எது வேணுமோ நீங்கள் அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ஏற்கனவே இது எல்லாமே குக் ஆனது தான், அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். இப்போது ஒன்று ஒன்றா இதில் பரட்டி விட்டுக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இது மேலேயும் நம்ம எக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லையே அதை அப்ளை பண்ணிக்கலாம். எக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது கூட ஆயில் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஜாலர் ரோல் முர்த்தப்பா சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு நம்ம ஜாலர் ரோல் முர்த்தப்பா. சாஃப்டாக, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.